விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி அடிவாரம் அம்மையப்பர் சமூக நல அறக்கட்டளை தைலாவரத்திலிருந்து பேசுகிறோம். எங்களுடைய நோக்கம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தகவல் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றுதான். இன்று நீங்கள் பார்க்கக்கூடியது இது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ பூச்சிகள் இருக்கு. தம்பன பூச்சி இந்த மாதிரி பூச்சிகள்லாம் நிறைய இருக்கு. வெள்வெட்டு பூச்சியெல்லாம் பார்த்துருப்பாங்க. இப்படி ஒவ்வொரு அது மாதிரி சிட்டுக்குருவிகள் இந்த மாதிரி நிறையா இதுகள் இறைவன் வந்து மக்களை தன் வசப்படுத்துறதுக்காக இறைவன் வந்து படைச்சிருக்கான். பழைய சோறும் வச்சுருக்கான், பாதாம் பருப்பும் வச்சுருக்கிறான், நல்லதும் வச்சுருக்கான், கெட்டதும் வச்சுருக்கான். இது வந்து பார்த்தாங்கன்னா இது வந்து சுழல் வண்டு. இது வந்து எல்லா இடத்துலையும் பார்த்தோன்னா லெஃப்ட்லேயே சுற்றுச்சு அப்படின்னா அது வந்து பெண் வண்டு, ரைட்டையே சுற்றுது அப்படின்னா அது வந்து ஆண். இங்கே வந்து ஆணும் இருக்குது பெண்ணும் இருக்குது, ரெண்டுமே கலந்து இருக்குது. ஆகையால் இது வந்து பார்த்தாங்கன்னா இது எதுக்கு ஆகும் அப்படின்னா மிக மிக மை வந்து செய்கிறதுக்கு ஒரு பயனுள்ளதாச்சும் ஆகும். இது வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி மைகள் தான், இந்த மாதிரி மைகள் செய்கிறதுக்கு நல்ல ஒரு பயனுள்ளதாக ஆகும். இந்த மாதிரி தான் இதெல்லாம் அந்த மாதிரி செஞ்சு வச்சு இது பண்ணுறாங்க. ஆமாம், இது வந்து பார்த்தங்க அப்படின்னா எதிர்பார்க்காத ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியது இந்த சுழல் வண்டு. இப்படியே இருக்குமா அப்படின்னு நம்ம நினைக்கணும். அந்த அளவுக்கு இறைவன் வந்து படைச்சிருக்கிறான் அந்த காலத்தில். அதே போல் இது நோய்களுக்கும் போகிறதுக்கு வச்சுருக்கிறான், ஏகப்பட்ட நோய்களுக்கு போகிறதுக்கு வச்சுருக்கான். இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷங்கள் இருந்தாலும் அந்த இடத்துல அதை கடிக்க விட்டால் அது அந்த விஷம் போகிறதுக்கும் வச்சுருக்கிறான். இந்த மாதிரி இதை பற்றி கொஞ்சம் சொல்லுவோம். சுழல் வண்டை எடுத்து பக்குவமாக எடுத்து அதை அரை மையாக அரைத்து ஒரு 48 நாள் பூசை கட்டி அதை கொடுத்தால் எந்த விதமான குழப்பங்கள் இருந்தாலும் தீரும். மை அதோட மை ஏற ஏற உருவு ஏற ஏற எல்லா வசியமும் கணவசியம் பணவசியம் ராசவசியம் சத்துரு வசியம் அத்தனையும் உண்டாக்கி கொடுக்கக்கூடிய மை இந்த மை. வாங்க நம்ம அடுத்த எபிசோடுக்கு போகலாம். வணக்கம்.